வணக்கம், நான் உங்கள் காஞ்சி பாரதி. ஃபினிக்ஸ் பறவை போல் மீண்டும் உயிர் பெற்ற செங்கல்பட்டு மாவட்டம். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செங்கல்பட்டு மாவட்டம் இயங்கிக் கொண்டிருந்தது. கருணாநிதி எம்ஜிஆர் வரையிலும் செங்கல்பட்டு மாவட்டமாக காஞ்சிபுரம் தலைமையிடமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு கருணாநிதி அவர்கள் இருக்கிறார். அப்பொழுது அண்ணாவின் பெயரிலே கட்சி நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் அண்ணாவின் பெயரிலே எந்த மாவட்டத்திற்கும் பெயர் வைக்கவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்பி அது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். திண்டுக்கல்லை தலைமையிடமாக கொண்ட அண்ணா மாவட்டம் என எம்ஜிஆர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அறிவிப்பை எதிர்த்தும் மாற்றாக அண்ணா பிறந்த ஊர் காஞ்சிபுரங்கிறதுனாலையும் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்ட செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அண்ணா மாவட்டம் பெயர் வச்சா ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு திரு கருணாநிதி அவர்கள் வேண்டுகோளும் பரிந்துரையுமாக கேட்டுட்டு அதே காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடை ஒன்று கூட்டுறாரு. அந்த மாநாட்டில் கடைசி நாளன்று அண்ணா மாவட்டம்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தொண்டர்கள் மத்தியில் அண்ணா மாவட்டம்னு அறிவிக்கிறார். ஆட்சியில் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு மு கருணாநிதி அவர்கள் அண்ணா மாவட்டம்னு செங்கல்பட்டுக்கு பெயர் வைக்கிறார். அதாவது செங்கை அண்ணா மாவட்டம் அப்படின்னு லெட்டர் எழுதணும் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவுப்படி அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் கடிதங்கள்லாம் செங்கை அண்ணா மாவட்டம், செங்கல்பட்டு அண்ணா மாவட்டம் அப்படின்ற எழுதப்பட்டு தபால்கள் வந்து ஆரம்பிச்சது. அப்படி எம்ஜிஆர் மறைவுக்கு பின் மீண்டும் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சது செங்கல்பட்டுக்கு அண்ணா மாவட்டம்ங்கிற ஒரு பெயர் வச்சார். அது தொடர்ச்சியாக ஜெயலலிதா கருணாநிதியும் தொடர்ந்து அண்ணா மாவட்டமாக பெயரோடவே இயங்கிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1996 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கலவரங்கள் அங்கங்கே சின்ன சின்னதாக நடக்கிறத வச்சு இனிமேல் தலைவர்கள் பெயர்களால் போக்குவரத்து கழகங்களோ அல்லது மாவட்டங்களுக்கோ இனி இருக்கக்கூடாது, அந்தந்த ஊரின் பெயரிலேயே மாவட்டம் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகமனதாக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மாதிரி பேரெல்லாம் மாற்றினாங்க. அப்போது மீண்டும் செங்கல்பட்டுன்னு பெயர் வைக்காமல் அண்ணாவின் நினைவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தார், காஞ்சி மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம்னு பேர் வச்சா அண்ணாவுடைய நினைவு வரும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம்னு அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது நீண்ட காலமாக நீண்ட ஆண்டுகளாக அது காஞ்சிபுரம் மாவட்டமாகவே இருந்தது. இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. அதுதான் ஃபினிக்ஸ் பறவை போல் அரசியல் நெருப்பிலே எரிந்தாலும் மீண்டும் செங்கல்பட்டு மாவட்டம் புதிய செங்கல்பட்டு மாவட்டமாக உருவெடுத்திருக்கிறது என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.